சென்னை மாதவரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதோடு மகளிர் தொழில் பூங்கா நம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு மகளிருக்கு அதிகமான கடனுதவி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு தான். அதோட இன்னைக்கு சுயநிதி குழுவுக்கு தமிழ்நாடு முழுவதும் 81,000 கோடி வங்கி இணைப்பு கடன் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு தாங்க. திமுகவில் வெறும் 8,000 கோடி தான் கொடுத்திருந்தாங்க. வெறும் 8,000 கோடி தான் மகளிர் சுயநிதி குழுக்கு வங்கி இணைப்பு கடன் கொடுத்திருந்தாங்க. ஆனால் மகளிர் சொந்த காலில் நின்று தொழில் துவங்கி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 81,000 கோடி சுயநிதி கொடுத்து அந்த தொழில் சிறக்க அந்த மகளுடைய திட்டம் செலுத்த கடனுதவி வழங்கியிருக்கின்றோம். ஒரு சோதனையா நேரம் கொரோனா வந்த காலம், அந்த கொரோனா காலத்திலும் இந்த சுயநிதி குழுவை சேர்ந்த அந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட வேண்டுவதற்காக 12,500 கோடி வங்கி இணைப்பு கடன் கொடுத்ததையும் அம்மாவுடைய அரசு. எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில்தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுடைய அமைப்பு சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும், உயர வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும். அதற்காக சோதனையான நேரத்தில் கூட 12,500 ரூபாய் இந்த சுயநிதி குழு கடனுதவி வழங்கி அவர்கள் திட்டம் சிறப்பாக செல்வதற்கு அடித்தளம் அமைத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர் சகோதரர் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு பெரும்பாலும் ஏழது குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெறும் 6 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக்கல்லூரிக்கு சென்றார்கள். அந்த நிலைமை மாற்ற வேண்டும். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் மருத்துவ கல்வி பயில வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு செஞ்சு அதன் மூலமாக நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்ற 435 மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. ஏழை மக்கள் குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை. அதேபோல மீனவர்களுக்கு ஏராளமான திட்டங்கள். இன்னைக்கு திருவெற்றூர்ல மீன்பிடி துறைமுகம் 242 கோடி ரூபாயில துறைமுகம் அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கின்றோம். மீனவர்களுக்கு வீடு கட்ட திட்டம், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 5,000 மீனவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்று சொன்னேன். அந்த திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மீன்பிடி தடைகாலம், அந்த தடைகாலத்திலும் மீனவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற அரசும் அம்மாவுடைய அரசு. மீனவர்களுக்கு மானிய விலையிலே அவருடைய படகுகளுக்கு டீசல் வழங்குகிற அரசும் அம்மாவுடைய அரசு. இப்படி பார்த்து பார்த்து திட்டங்களை இன்னைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு மீனவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சமுதாயத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அவள் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக சென்னை மாதவரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து விரிவாக பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அம்மாவுடைய அரசு இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்பத்தினருக்கும்